திருவாரூரில் கல்வி கடவுள் சரஸ்வதி கோவிலில் நடந்த சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கல்வி கடவுளாக வழிபடும் சரஸ்வதி தேவிக்கென்று நாட்டிலேயே திருவாரூரில் தான் தனி கோவில் அமைந்துள்ளது. தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர் வணங்கி புலமை பெற்று விளங்கும் இக்கோவில் நூறாண்டுகள் பழமை வாய்ந்தது. சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகையின் போது இக்கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமையன்று சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு இங்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு யாகங்கள் நடந்தன. சரஸ்வதி தேவியின் பாத தரிசன நிகழ்ச்சியின் போது மாணவ மாணவிகள் தங்களுடைய பாட புத்தகங்களை கொண்டு வந்து கோவிலில் வைத்து வழிபட்டனர். இங்கே சரஸ்வதி ஞான சரஸ்வதியாக சின்முத்ரை அட்சமால கிண்டி புஸ்தகத்துடன் பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம் இங்கே சாரதா நவராத்திரி அதிவிசேஷமாக நடைபெற்று வருகிறது. அதில் இன்று சரஸ்வதி பூஜையானது மிக விசேஷமாக அம்பாளுடைய பாதத்தை தரிசனம் செய்வது விசேஷம். இந்த திருநாளில் வந்து சரஸ்வதியுடைய கடாட்சம் கிடைப்பதற்காக நான் வந்து மயிலாடுதுறையிலிருந்து வந்து சரஸ்வதி அருளை வாங்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறேன். சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியும் செல்வமும் செல்வ செழிப்புகளும் வசதி வாய்ப்புகளும் பெருகி செல்வ செழிப்புடன் சிரமமாக வாழ்வதற்கு அருள் புரிவாய் இந்த சரஸ்வதி அம்பா. இதனிடையே திங்கட்கிழமையன்று சரஸ்வதி கோவிலில் கொண்டாடப்பட்ட விஜயதசமி பண்டிகையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பக்தர்கள் தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக குழந்தைகளை நெல் குவியலில் உயிர் எழுத்துக்களை எழுத செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதேபோல் தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு பெங்களூர் நாட்டிய பள்ளி மாணவிகளின் கதக் நடனம் நடந்தது. பெரிய கோவிலில் உள்ள பிரகநாயகி அம்மனுக்கு செய்யப்பட்டிருந்த மகிஷாசுரமர்த்தினி அலங்காரத்தை வழிபடுவதற்காக பக்தர்கள் ஏராளமானோர் கோவிலுக்கு வந்திருந்தனர்.